ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனாஸ் கிச்சன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசமும் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துருக்கோம். நம்ம வந்து தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் கல்லெல்லாம் இருக்கா என்னன்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணி புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கொள்ளு பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சுங்க, நம்ம கொள்ளு பருப்பு அதில் போட்டுக்கலாம். நல்லா விசில் 5-6 விசில் விடணும், அப்போ தான் நல்லா வேகுங்க. இப்போ அதுலேயே நம்ம 2 தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டுங்க. 5 விசில் விட்டு கொள்ளு வேகவே இல்லை, மறுபடியும் ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கோம். விசில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம இழுத்து எடுத்துக்கிறோம் கொள்ளு ரசத்துக்காக. இப்போ இதை தனியாக தாளிச்சு விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து நம்ம 1 தக்காளி ஒன்று கழுவி போட்டுக்கலாம். புளி 1 போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சைடு ஊறட்டுங்க. நம்ம வந்து சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பூண்டு 5 பல்லு. ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 வரமிளகா, 2 வரமிளகா நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ வரமல்லி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் லைட்டாக 1/2 ஸ்பூன் மட்டும் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த கொள்ளுப்பருப்பை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு. நம்ம மல்லித்தலையை போட்டுக்கலாம். ஆட்டங்கள் இருக்கிறீங்க, ஆட்டங்களில் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ கிரைண்டரில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் போடுறதுனால நம்ம ஆட்டங்களில் அரைக்கிற டேஸ்ட்டே அதில் வந்துடும். அடுத்து ரசம் தாளிச்சுக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயம், 1 வரமிளகா, கருவேப்பிலை. இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்மங்க ரசத்துக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையே நம்ம வந்து கரைச்சிக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சு, நம்ம ரசத்தை ஊற்றிக்கலாம்.
இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் மிளகு பூண்டு தட்டிக்கலாம். நம்ம அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதை வந்து தட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிளகு பெருங்காயம் எடுத்துருக்கோம். ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதப்போ நம்ம கொட்டி எடுத்துக்கலாம். ரசம் வந்து நரைச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து கொட்டி வச்சதை போட்டுடலாம். ஜீரகம் மிளகு பூண்டை மல்லித்தழை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, உடம்பு வந்து பருமனாக இருக்கிறவங்க வாரம் 2 வாட்டி கொள்ளு ரசமும் கொள்ளு சட்னியும் சாப்பிட்டாக்கா உடம்பு இளைக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சளி இருக்கிறவங்க இது கொள்ளு ரசம் வந்து குடிச்சுக்கலாம். இப்போ வாரத்தில் 2 வாட்டி கொள்ளு லைட்டாக வேக வச்சு அந்த தண்ணி குடித்தாவே போதுங்க, நமக்கு உடல் ஆரோக்கியம் தரும். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாப்பாடும் ரெடியாக இருக்குது. நெய் ஊற்றிக்கிறீங்க நெய் ஊற்றிக்கலாம், தேவைப்படாதீங்க விட்டுறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.